இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா, வீரனே தலைவனே, உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். திருமணம் கூட ஐயா அவர்களுடைய தலைமையில் தான் திருமணம் நடத்தினோம். வெங்கையா நாயுடுஜியும் வந்திருந்தாங்க. இருந்தாலும் கூட கோபால்ஜி வந்திருந்தது தான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம் அந்த திருமண விழாவில் எல்லாம். அதேமாரி பார்த்தோம் சொன்னால் கோபால்ஜிக்கு 90வது வயது நிறைவு விழா நம்ம சென்னையில் நடத்தப்பட்டுச்சு நம்முடைய இந்து மணி சார்பாக. அந்த 90வது வயது நிறைவு விழாவில் கலந்துக்கிட்ட பொழுது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சரி, கோபால்ஜி நம்முடைய சமுதாயத்துக்காக, இந்துக்களுக்காக, இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக, இந்துக்களுக்காக இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கக்கூடிய தலைவருக்கு ஒரு நல்ல விழாவாக நடத்துனாங்க. உண்மையாக அந்த விழா, நான் அந்த விழாவில் வந்திருக்கும் போது அதை தான் நினச்சேன், இது ஒரு பெரிய விஷயம். அந்தமாரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஒற்றுமைக்காக பாடுபட்ட மிகப்பெரிய தலைவர் நம்முடைய கோபால்ஜி அவங்க. இதுமாரி யாருமே சிந்திக்கலை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தமிழ்நாட்டில் யாராவது சிந்திச்சிருக்காங்களான்னு சொன்னால் கிடையாது. ஏன்னா அவன் ஜாதியை முன்னிலைப்படுத்தணும், ஜாதியை மேம்படுத்தணும், ஜாதிக்காக ஏதாவது பண்ணணும், இல்லை ஜாதியை வச்சு அரசியல் பண்ணணும், இப்படி தான் எல்லோரும் சிந்திக்கிறாங்க. ஆனால் கோபால்ஜி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணும், அரசியல் ரீதியான வேறுபாடுகளை மறந்து, ஜாதி ரீதியான வேறுபாடுகளை மறந்து, இந்துக்களுக்கு ஒன்றுனா எல்லாம் ஒன்றா நிற்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சார். அதை எங்கள் பகுதியில் நாங்கள் செயல்படுத்துகிறோம். சொல்லப்போனால் இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உடனடியாக களத்தில் நிற்கக்கூடியவங்களாக நாங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் என்னோட பல பேர் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி பல வழக்குகளை கிட்டத்தட்ட 30-40 வழக்குகள் ஒவ்வொருத்தர் மேலே நாங்கள் அந்த பகுதியில் சந்திச்சிருக்கிறோம். பல கலவரங்களை பார்த்துருக்குறோம். ஏன்னு சொன்னால் அங்கே வந்து இந்துக்களுடைய ஒற்றுமையை ஏற்றுக்கொள்ளாத அமைப்புகள், பல அமைப்புகள் முத்துப்பேட்டை பகுதியில் இருக்குது. அதேமாரி தேசத்தினுடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளாத அமைப்புகள் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தோம் சொன்னால் கலவரம் பண்ணுறது தான் வேலை. விநாயகர் ஊர்வலம் நடந்தால் உடனடியாக அதில் கலவரம் பண்ணுறது, அதுக்கு முத நாளே கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான முயற்சி பண்ணுறது, பல சதிகள் அங்கே நடைபெற்றிருக்கு இந்த ஊர்வலத்தை நிறுத்துறதுக்காக. எல்லாத்தையும் மீறி தொடர்ச்சியாக அந்த ஊர்வலத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 ஆண்டு காலமாக நம்ம கொரோனானால சாதாரணமான முறையில், போன ஆண்டு பார்த்தோம் சொன்னால் ரொம்ப எளிமையான முறையில் அந்த ஊர்வலம் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கு முந்தைய ஆண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு திருவிழா, இந்துக்களுடைய திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ அந்த விநாயகர் ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஐயா ராமகோபாலன்ஜி அவர்கள் தான். அதேமாரி அந்த பகுதியில் இந்துக்களுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் ஜாதி ரீதியாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் மறந்து இந்துக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அது இந்த விநாயகர் ஊர்வலத்தின் மூலமாக தான். அதேமாரி நாங்கள் ஒவ்வொரு ஊர்வலத்திலையும் பார்த்தோம் சொன்னால் நாங்கள் எல்லா சமுதாய தலைவர்களையும் கூப்பிடுவோம். அந்த பகுதியில் ஒரு தடவை இந்த சமுதாய ஒரு பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவரை கூப்பிடுவோம், இன்னொரு சமுதாயத்தினுடைய தலைவரை கூப்பிடுவோம், இன்னொரு சமுதாயத்தினுடைய தலைவரை கூப்பிடுவோம். இப்படி மேடையில் பார்த்தோம் சொன்னால் ஒரு 3-4 சமுதாயங்களைச் சேர்ந்த சமுதாய தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்களை கூப்பிட்டு அவங்களெல்லாம் இந்துக்களுடைய ஒற்றுமைகளை பற்றி வலியுறுத்தி பேச வச்சுருக்கோம். அவங்களாம் பேசுகிறாங்க. சமுதாய ரீதியாக பிரிவினைகளை, மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்தவங்க கூட நம்முடைய மேடைகளில் வந்து நம்மெல்லாம் நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒன்றா இருக்கணும், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடாது, இந்துக்களுக்கு ஒன்றுனா களத்தில் நிற்கணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த விநாயகர் ஊர்வலம் உருவாக்கியிருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்முடைய கோபால்ஜி அவர்கள் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்துக்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் காரணம் நம்முடைய ராமகோபாலன்ஜி அவர்கள் தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தேசபக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் காரணம் கூட நம்முடைய கோபால்ஜி அவர்கள் தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்துக்காக பணியாற்றிய கோபால்ஜி அவர்களுடைய பிரிவுங்கிறது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவர் இறந்த அன்னைக்கெல்லாம் வந்து உண்மையாக வந்து இந்து சமுதாயத்துக்காக மீண்டும் குரல் கொடுப்பதற்கு, போராடுவதற்கு அந்த இயக்கத்தில் பல பேர் இருந்தாலும் கூட, பல தலைவர்கள் இருந்தாலும் கூட, கோபால்ஜியோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க யாரையும் முடியாது. அவரோட பேச்சு, அவருடைய செயல்பாடு, எதற்கும் சந்திக்கக்கூடிய தைரியங்கிறது அவரோட கம்பேர் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு இந்து சமுதாயத்தினுடைய தலைவராக நம்முடைய கோபால்ஜி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வீரத்துறவி ராமகோபாலன்ஜி அவர்கள் என்னுடைய திருமணத்திற்கு வந்து திருமணத்தை நடத்தி வச்சது மட்டும் இல்லை, அவர் எங்கே திருமணத்துக்கு போனாலுமே பொதுவாக வந்து இந்துக்களுடைய ஜனத்தொகையை பெருக்கணும், ஏன்னா பழைய காலமாரி மாற்று மதத்தினுடைய ஜனத்தொகை பெருகிடுச்சின்னு சொன்னால் மீண்டும் ஒரு பிரிவினைக்கு வாய்ப்பாக போயிடும். அதனால் திருமணத்துக்கு வரக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே பொதுவாக பேசுகிறது என்னென்னு சொன்னால், இந்துக்கள் ஒரு குழந்தையோடு நிறுத்தக்கூடாது, 2 குழந்தையோடு நிறுத்தக்கூடாது, அதிகமான குழந்தைகளை பெற்று இந்து சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும் அப்படின்னு பேசுவார்.
அதே மாதிரி தான் என்னுடைய திருமணத்திலையும் கூட கோபால்ஜி அவர்கள் பேசினாங்க. நானும் கூட உண்மையாக வந்து சில பேர் நினைக்கலாம் எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன், சில பேர் நினைக்கலாம் ரெண்டு பொண்ணுனால மூணாவது ஆண் குழந்தைக்காக மூணாவது குழந்தை பெற்றிருப்பார் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. நம்மளுடைய நோக்கமே என்னென்னு சொன்னால், நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய ஐயா என்ன சொல்லியிருக்கிறாரு என்ன பேசிகிட்ருக்கிறாரோ அவருடைய எண்ணம் மட்டும் கிடையாது, உண்மையாக நம்ம நாட்டில் வந்து நம்மளுடைய ஜனத்தொகை குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் கட்டாயமாக நானும் கூட அதை எல்லா இடத்துலையுமே வலியுறுத்துறது தான். போகிற இடத்துல நான் மேடையில் பேசுகிறேன்னா கூட மணமகள்லாம் நெருக்கமான ஆட்களாக இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் வருவேன், ஒரு குழந்தை இரண்டு குழந்தையோடு நிறுத்திடாதீய, இது நம்முடைய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு. அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் எனக்கும் கூட இன்றைக்கி மூணு குழந்தைகள் இருக்காங்க. அதேமாரி கோபால்ஜி பல விஷயங்களை நான் வரும்போதெல்லாம் சென்னை வரும்போதெல்லாம் அலுவலகத்தில் போய் இடையிடையே போய் சந்திப்பேன், ஆசீர்வாதம் வாங்குவேன், இப்படி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்போம். எதுக்கும் அச்சப்படக்கூடாது, எது வந்தாலும் சந்திக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவருடைய பாணியில் சொல்லுவார். அவருடைய பாணியில் சொல்ல போகணுன்னு சொன்னால், எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, களத்தில் இறங்கி போராடக்கூடிய வீரனாக நீ இருக்கணும் அப்படிங்கிறத பல காலகட்டங்களில் வலியுறுத்தியிருக்கிறாரு. அதை நாங்கள் பல காலகட்டங்களில் நிரூபித்து காட்டியிருக்கோம். கோபால்ஜி என்ன மனசில் நினைக்கிறாரோ அதெல்லாம் நாங்கள் எங்களுடைய பகுதிகளில் நிறைய விஷயங்களை செஞ்சு காட்டியிருக்கோம். இந்துக்கள்கிட்ட ஒற்றுமையை ஏற்படுத்தி காட்டியிருக்கோம், இந்துக்களுக்கு உரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி காமிச்சிருக்கிறோம். அதனால் நிச்சயமாக வரக்கூடிய காலமும் கூட அவர் என்னவெல்லாம் நினச்சாரோ அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இந்த இந்து இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.